பாரதிய ஜனதா கட்சி இதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக சேகர் பாபு அவர்கள் இன்னொரு கட்சியில் இருக்காங்க, இதை நாங்கள் பயன்படுத்துவோம், அதுக்கு வரவே மாட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் கோர்ட்டுக்கு அணுகலாம். நீதித்துறை இன்னும் நியாயமாக இருக்கிறது, காவல்துறை நியாயமாக இருக்கிறது. காவல்துறையை போய் நீங்கள் அணுகுங்க. உங்களுக்கு இங்கே நம்பிக்கை இல்லையா, கர்நாடகாவுக்கு போங்க. கர்நாடகா காவல்துறையும் நீங்கள் போய் அணுகுங்க. எங்கே எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே போங்க. அதே போல் அவரும் கூட எல்லா இடத்துக்கும் சுற்றினாங்க. ஏன்னா இத்தனை நாளாக நான் சொல்லலை, இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்கிறேன். காரணம் எப்பொழுதுமே ஒரு குடும்ப விஷயத்தில் ஒரு கட்சியாக தலையிடக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் என்னென்னா, ஒரு அரசு தன்னுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கண்டினியூஸாக ஒரு பையன் மேலே நான் டக்காயிட்டி கேஸ் போடுவேன், ஜெயிலில் பிடிச்சி வைப்பேன், பழைய வாரண்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், 2016-17 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நான் ஆக்டிவ் பண்ணுவேன் சொல்வது ஏற்றுக்கு. தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் பேசணும். யாருமே பேசவில்லை என்றால் கட்சியாக எதற்கு இருக்க வேண்டும், எதற்கு நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், இது ரொம்ப தவறு. அதனால் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒரு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி, தமிழக காவல்துறையை பயன்படுத்தி, கோர்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணி, இந்த மாதிரி வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிலில் போட்டு அந்த சகோதரிக்கு மனச்சுமையை ஏற்படுத்துவது பெரிய துரோகம். இது கண்டிப்பாக இதிலே முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு டிஜிபிக்கு உத்தரவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதாவது என்ன இருக்கோ அது லா படி, லா ஆஃப் த லேண்ட், இந்த நாட்டிற்கு என்ன சட்டம் இருக்கோ சட்டத்தின்படி செல்ல வேண்டுமோ தவிர ஒரு தனி மனிதனின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் காவல்துறை செயல்படக்கூடாது. அதனால் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து இந்த கட்சி இப்போவும் உள்ளே வருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது உங்கள் குடும்ப பிரச்சனை, அது நீங்கள் தீர்த்துக்குங்க. ஆனால் அரசு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு சாமானிய மனிதனின் மீது நீங்கள் தொடர்ந்து வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா, இதே ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை அரசு தப்பு பண்ணல அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சரனுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது, தமிழக மக்கள் எல்லாமே அந்த சகோதரி கதறி அழுவுறத பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். என்ன ஆச்சு, ஒரு கேஸ் போட்டாங்கன்னா ஏன் போட்டிருக்கோம், அதற்கு காரணம் என்ன. அது செய்யலை அப்படின்னா முதலமைச்சர் அவர்களும் நிச்சயமாக அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார் என்று தமிழக மக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். இந்த விஷயத்தை பத்திரிகையாளர் நண்பர் மூலம் வைக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்கண்ணா. அண்ணா, முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குண்ணா, அது அமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு. அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனை பயன்படுத்தி சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முதலமைச்சர் சார்பாக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான், ப்ரொசீஜர் ஆஃப் லாவில் தவறு இல்லை. இப்போ முதலமைச்சருக்கு சென்னை மெட்ரோ விஷயம் களங்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, முதலமைச்சரை பற்றி அவருடைய அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய ஆடியோவை ரிலீஸ் பண்ணதும் அதே களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சர் இதை நான் கோர்ட்டுக்கு இழுப்பேன், இதை நான் கோர்ட்டுக்கு இழுக்க மாட்டேன்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தராசு தட்டில் நியாயத்தை சரியாக வச்சிங்கன்னா இதையும் நீங்கள் கோர்ட்டுக்கு இழுங்க, இதுக்கும் ஒரு டிஃபமேஷன் சூட் போடுங்க. இதில் வந்து அந்த ஆடியோ பொய் என்று சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய டிஃபமேஷன் சூட் என் மேலே அப்ளிகபிள் ஆகும். நான் ஆடியோ உண்மை என்பதை ஊர்ஜிதம் செய்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு.